இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேமஸான பெங்காலி ஸ்வீட் கெரர் லுச்சி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்ய அதிகபட்சம் அரை மணி நேரம் இருந்தால் போதும், ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். இந்த கெரர் லுச்சியை ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்து வர்ற பண்டிகை காலங்களுக்கும் இதையே செய்ய சொல்லுவாங்க. டேஸ்ட் அந்த அளவு சூப்பராக இருக்கும். இந்த ஹீர் லுச்சியோட ஸ்டஃபிங் செய்யறதுக்கு 50 கிராம் சர்க்கரை இல்லாத கோவா, 2 ஸ்பூன் துருவிய தேங்காய், 2 ஸ்பூன் சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதோட மேல் மாவு செய்யறதுக்கு 100 கிராம் மைதா, 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியான சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவில் இருந்து சின்ன சின்ன பந்துகளாக இது போல் உருட்டிக்கோங்க. நம்ம சின்ன சின்னதாக செஞ்சு வச்சுருக்கிற பந்துகளை எடுத்து உள்ளங்கையில் வச்சு இது போல் ஃப்ளாட்டாக தட்டி நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற கோவா ஸ்டஃபிங்கை இதில் வச்சு மூடி வச்சுருங்க. எல்லா மாவுலையும் கோவா ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இது போல் பூரி ப்ரெஸ்ஸை பயன்படுத்தி சின்ன சின்ன பூரிகளாக செஞ்சுக்கோங்க. ரொம்பவும் பூரி ப்ரெஸ்ஸில் அழுத்திடக்கூடாது, நம்ம ஸ்டஃப் பண்ணி இருக்கிற கோவா வெளியில் வந்துடும். கீர் செய்யறதுக்கு 1/2 லிட்டர் கெட்டியான பாலை சேர்த்துக்கோங்க. பால் பொங்கி வந்ததும் 1 ஸ்பூன் பால் பவுடரை சேர்த்து கலந்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம சேர்த்துருக்கிற 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டராக குறையிற வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. பால் 1/4 லிட்டராக குறைஞ்சதும் அதில் 100 கிராம் சர்க்கரையை சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் முந்திரி பாதாம் பவுடர் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய் அரைச்சி 1/2 ஸ்பூன் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு காய்ச்சின பாலை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பூரி பொரிக்கிறதுக்கு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் மிதமான சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூரியை எண்ணெயில் சேர்த்துருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு பூரி மொறுமொறுப்பு ஆகாமல் 2 பக்கமும் லேசாக சிவந்து வரும்போது எடுத்துடுங்க. இது போலவே எல்லா பூரிகளையும் லேசாக பொரிச்சிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலில் சேர்த்துருங்க. இந்த பால்லையே பூரிகளை 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடுங்க. இந்த கெரர் லுச்சியை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் குங்குமப்பூ கலந்த பாலை சேர்த்துட்டு நறுக்கிய பிஸ்தா பருப்புகளை சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 வாரம் வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த ஃபேமஸான பெங்காலி ஸ்வீட் கெரர் லுச்சியை நியூ இயருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.